ஆஸ்ட்ரோசேஜின் ஜோதிடர் ஆண்டாள் ஆஸ்ட்ரோசேஜின் ஜூலை 2016 ராசி பலன்களை உங்களுக்கு இப்போது வழங்குகிறோம். மேஷம். உங்கள் ஐந்தாம் வீடு அதாவது சிம்மத்தில் குருவும் ராகுவும் சஞ்சரிக்கின்றன. குழந்தைகள் தங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள். திடீர் பணவரவு இருக்கும், ஆனால் செலவுகளும் கூடவே தொந்தரவு தரும். தாமதமான காரியங்கள் சூடு பிடிக்கும். வேலையில் ப்ரமோஷன் நிச்சயம். போட்டியாளர்கள் டென்ஷன் கொடுப்பார்கள். வீட்டில் இருக்கும் பெரியோர்களிடம் கருத்து வேற்றுமை இருந்தால் முதிர்ச்சியுடன் சமாளியுங்கள். தாம்பத்திய உறவில் சந்தோஷம் இருக்காது, மன அதிருப்தி நிலவும். கோபத்தை குறையுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மன உளைச்சல் நீடிக்கும். அஷ்டம சனியின் பிடியில் இன்னும் இருக்கிறீர்கள். சனி பிரீத்தி செய்யுங்கள். ஆறுமுகி ருத்ராட்சம் நன்மை தரும். ரிஷபம். ராசிநாதன் சுக்ரன் மிதுனத்தில் சஞ்சரிப்பதால் வர்த்தக நிலை பிரமாதமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல நேரம் கிடையாது. நீங்கள் காரியஸ்தலத்தில் முன்னேறுவீர்கள். உங்களுடைய கவனம் உங்கள் எதிரிகளிடம் இருந்து திரும்பும். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜாக்கிரதையாக முதலீடு செய்யுங்கள். சரியான கண்ணோட்டமும் புத்திசாலித்தனமும் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்கள் வீட்டில் மங்கள காரியம் நடக்கும். வாகனம் ஓட்டும் சமயம் கவனம் தேவை. குடும்ப வாழ்க்கை சீராக இருக்கும். கடன் விவகாரங்களில் முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். சிலர் வியாபாரத்திற்காக கடன் வாங்குவார்கள். ஆரோக்கியத்தில் உஷாராக இருங்கள். சனி செவ்வாய் செயற்கையும் பார்வையும் கெடுதல் செய்யக்கூடும். வியாதி தொல்லைகள் உங்களுடைய முயற்சியில் தொந்தரவு கொடுக்கும். ராகு சனி அங்காரகனுக்கு பரிகாரம் செய்யுங்கள். ராகு யந்திரத்தை வீட்டில் வைத்து பூஜை செய்யுங்கள். நிம்மதி நிலவும். மிதுனம். உங்கள் ஆரோக்கியம் பிரமாதமாக இருக்கும். மனச்சோரும் தளர்ச்சியும் நல்லது இல்லை. கணவன் மனைவி உறவுகளில் கவனம் தேவை. கடன் சிக்கலில் இருந்து தப்புவீர்கள். நண்பர்கள் சப்போர்ட் செய்வார்கள். வாழ்க்கையில் உயர்வுகள் தாழ்வுகள் வந்து கொண்டிருக்கும். குடும்பத்தாருடன் உறவுகளை சமாளித்து வாருங்கள். வாழ்க்கை துணையுடன் அன்பாக இருங்கள். பாரிவாரிக நிம்மதி கெடும். நண்பர்களுடன் சுற்றுலா சென்று வாருங்கள். தைரியமாக இருங்கள், ஆனால் பிடிவாதத்தை தளர்த்துங்கள். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். உங்களுடைய பேச்சு திறன் வெளிப்படும். தூக்கமின்மையால் அவதிப்படுவீர்கள். கவனமாக இருங்கள். பிரயாணம் செய்யும் பொழுது சற்று ஜாகிரதையாக இருங்கள். ஏமாற்றத்தில் இருந்து தப்புங்கள். ஸ்ட்ரெஸ் எடுத்து கொள்ள வேண்டாம். பிரதோஷ வழிபாடு பூஜை செய்யும். அரச மரத்திற்கு சனிக்கிழமை தோறும் ஜலம் அர்ப்பணியுங்கள். எல்லா விதத்திலும் நன்மை செய்யும். கடகம். உங்களுக்கு இந்த மாதம் வேலையில் ஊதிய உயர்வு நிச்சயம். கடன் வாங்க வேண்டி வரும். எடுத்த வேலையை முடிக்க பெரும்பாடுபடுவீர்கள். பணியில் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டார்கள். உங்கள் அதிகாரத்தை பார்த்து உபயோகிங்கள். சக ஊழியர்களும் ஒத்துழைக்க மாட்டார்கள். சேமிப்பு திட்டங்கள் சரிவராது. எதிரிகளிடம் இருந்து ஜாக்கிரதையாக இருக்கவும். உங்களுடைய திறன் உங்களுக்கு கை கொடுக்கும். வியாபாரத்தை விரிவு செய்வதற்கு இந்த சமயம் நன்றாக உள்ளது. கொஞ்சம் டைம் உங்களுடைய டேலண்ட்ஸ்க்கும் தாங்கள். குடும்பத்தில் நிம்மதி குறைவாக இருக்கும். குழந்தைகளிடம் அன்பாகவும் கண்டிப்பாகவும் இருக்க வேண்டிய அவசியம். சில மங்களகரமான காரியங்களும் நடக்கும். நீங்கள் கொஞ்சம் உங்கள் தற்பெருமையும் பிடிவாதத்தையும் குறைக்கலாம். ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்கள். சிவ பங்காட்சர ஸ்தோத்திரம் பஞ்சாட்சரி மந்திரம் படியுங்கள். ஒரு முகி ருத்ராட்சம் அணியுங்கள். சிம்மம். உங்களுடைய நண்பர்களுடன் நீங்கள் நல்ல உறவு வைத்துக் கொள்ளுங்கள். கடினமாக உழைக்க வேண்டி வரும். வேலை செய்யும் இடத்தில் பணிவாக நடந்து கொள்ளுங்கள். வொர்க்லோட் அதிகமாக ஆகலாம். ஏற்றம் தாழ்வும் இருக்கும். வியாபாரம் விரிவடையும். நிதி நிலைமை இம்ப்ரூவ் ஆகும். பிளான் செய்த வேலையை எல்லாம் நிறைவு அடையும். உங்கள் டீம் மெம்பர்ஸுக்கு சரியான மார்க்கதர்சனம் செய்ய வேண்டியது உங்கள் கடமை. தாம்பத்திய உறவில் வேற்றுமை நீடிக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் குறையும்.
வாக்குவாதம் கருத்து வேற்றுமை இருந்தால் புத்திசாலித்தனமாக சமாளியுங்கள். தொழில்நுட்ப விஷயங்களில் ஆர்வம் காட்டுங்கள். வியாபார ரீதியாக அறிவு மேலோங்கும். ஆரோக்கியத்தில் கவனம் காட்டுங்கள். வெளியில் அதிகம் உணவு உட்கொள்ளாதீர்கள். எட்டு முக்கிய ருத்ராட்சம் எல்லா விதத்திலும் நன்மை செய்யும். கன்னி பெற்றோர்களிடம் விவாதம் வேண்டாம். வேலை செய்யும் இடத்தில் அலர்ட்டாக இருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் முன்பு எக்ஸ்பர்ட் அட்வைஸ் அவசியம். மாணவர்களுக்கு நல்ல நேரம் இல்லை, கடினமாக உழைக்க வேண்டி வரும். வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு வேண்டாம். உங்கள் வீட்டில் சடங்கு விழா போன்ற விஷயங்கள் நடக்கலாம். குடும்பத்தினருடனும் உற்றார் உறவினர்களுடனும் சுமூகமாக பழகுங்கள். பண விரயத்தை கட்டுப்படுத்துங்கள். யோகாபியாசம் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். பழக்க வழக்கங்களை கட்டுப்படுத்துங்கள். டென்ஷன் எடுத்துக்கொள்ளவே வேண்டாம். நிதானமாக செயல்படுங்கள். உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களுக்கு சப்போர்ட் ஆக இருப்பார்கள். சில கன்னிராசிக்காரர்கள் தூக்கம் வராமல் கஷ்டப்படலாம். உடல் மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். தசமுகி ருத்ராட்சம் அணியுங்கள், அருள் கிடைக்கும். துலா எந்த முடிவு எடுக்கும் முன்பு இருமுறை யோசிக்கவும். சகிப்புத்தன்மை மிகவும் அவசியம். கொஞ்சம் பொறுத்து கொண்டு அட்ஜஸ்ட் செய்துக்கவும். உங்களுடைய கௌரவம் பொது மதிப்பு சமூகத்தில் ஓங்கும். சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நேரம் சரியில்லை. குடும்ப விவகாரத்தில் அக்ரஸிவ் ஆட்டிடியூட் கெடுதல் செய்யும். வெளி மனுஷர்களுடைய தலையீட்டால் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். பெரியோர்களின் ஆசிர்வாதம் மிகவும் அவசியம். எந்த விஷயத்திலும் ஸ்ட்ரெஸ் தேவையில்லை. மறைமுக எதிரிகளிடம் இருந்து ஜாகிரதையாக இருங்கள். அதிகம் எமோஷனல் ஆகாதீர்கள். தியானம் செய்யுங்கள். ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்கள். சரஸ்வதி தேவியை தியானம் பூஜை செய்யுங்கள். கைமேல் பலன் கிடைக்கும். விருச்சிகம் ஜென்மத்தில் இருக்கும் சனியும் பத்தாம் இடத்தில் இருக்கும் ராகுவும் குருவும் சேர்ந்து அழுத்தம் கொடுக்கின்றன. கடினமாக உழைக்க வேண்டி வரும். ஆனால் நிதானமாக செயல்பட்டீர்களானால் வெற்றியும் இலாபமும் நிச்சயம். கஷ்டமான காலத்திலும் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டி வரும். நீங்கள் செய்வீர்கள். எதிரிகளிடம் இருந்து ஜாகிரதையாக இருங்கள். பணவிரவு சீராக இருக்கும். சட்டம் சம்பந்தமான விஷயத்திற்கு நல்ல நேரம். சிறு தொழில் செய்கிறவர்கள் விவசாயிகள் வியாபாரிகள் லாபம் காண்பார்கள். கல்விக்கு இது மிகவும் உகந்த நேரம். ஜோதிடம் கவிதை டீச்சிங் வங்கி சம்பந்த விஷயங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள். என்டர்டெயின்மெண்ட் கலை தார்மீக விஷயங்களில் ஆதாயம் கிடைக்கும். இந்த மாதம் உங்கள் தைரியம் சாகசம் ஹெல்த் பிரகாசமாக இருக்கும். கணேச ஸ்துதி சனி சோஸ்திரம் படியுங்கள். பட்சிகளுக்கு ஆகாரம் கொடுங்கள். தனுசு இந்த மாதம் வரவும் செலவும் சமமாக இருக்கும். பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்களுக்காக கடன் வாங்குவீர்கள். வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்கள் உங்கள் நல்ல பெயரை கெடுக்க முயற்சி செய்வார்கள். சிறு பிரயாணம் நல்லது செய்யும். ஆரோக்கியத்தில் பிரச்சனை வர சான்ஸ் இருக்கிறது. முறையான செக்அப் செய்வது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் மிக அதிகமாக கவனம் தேவை. காதல் விவகாரத்தில் அக்கறை காட்டவும். குடும்ப நலனில் விசேஷ கவனம் செலுத்தவும். பேசும்பொழுது மிகவும் பார்த்து பேசுங்கள். பணத்தையும் வார்த்தையும் அளவோடு செலவு செய்யுங்கள். உங்களுடைய மனதில் என்ன இருக்கிறது என்று எல்லோரிடமும் சொல்லாதீர்கள். பணி பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகளிடம் நிறைய அட்ஜஸ்ட் செய்ய வேண்டி வரும். புதிய இன்டர்வியூ கொடுப்பதற்கு நல்ல சமயம். உங்கள் சேமிப்பு திட்டத்தை விரிவுபடுத்துங்கள். ஏற்றமும் தாழமும் கலந்த மாதம். ஒருமுகி ருத்ராட்சம் எல்லா விஷயத்திலும் நன்மை தரும். மகரம் இந்த மாதம் எதுவும் பேசுவதற்கும் செய்வதற்கும் முன் பல முறை யோசியுங்கள். மற்றவர்கள் சொல்வதை கேளுங்கள். ஆனால் சுய புத்தி உபயோகிங்கள். ஈகோவை குறைத்து கொண்டால் மன நிம்மதி கிடைக்கும். பெயர் புகழ் நிறைய கிடைக்கும்.
சொத்து விவகாரங்களில் சர்ச்சை வரும் பார்த்து கொள்ளுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். வேற்று மனுஷர்களால் நிம்மதி கெடாமல் பார்த்து கொள்ளுங்கள். குழந்தைகள் உங்களுக்கு மதிப்பு கொடுப்பார்கள். குடும்ப உறவில் ஜாகிரதையாக இருங்கள். தாம்பத்திய உறவில் வேற்றுமை வேண்டாம். விட்டு கொடுத்து போங்கள். பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் மிகவும் அவசியம். ஆன்மீகத்திலும் தார்மீகத்திலும் ஆர்வம் காட்டுவீர்கள். வெளிநாட்டு மொழி கற்றுக்க ஆசைப்படுவீர்கள். உங்கள் திட்டங்களை செயல்படுத்த தவறாதீர்கள். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் ஜூனியர்கள் தொந்தரவு கொடுப்பார்கள். மற்றவர்களை நம்புவது கொஞ்சம் கடினமாக இருக்கும். சினத்தை தணியுங்கள். மகாசரஸ்வதியை தினமும் பூஜை செய்யுங்கள். ஆராதனை செய்யுங்கள். நிம்மதி கிடைக்கும். கும்பம். மிகவும் திறமையுடன் காரியம் செய்யுங்கள். சோம்பேறித்தனத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஸ்மார்ட்டாக வேலை செய்யுங்கள். கட்டாயம் அங்கீகாரம் கிடைக்கும். எதிரிகள் கை ஓங்கும். ஆனால் பலமுள்ளவர்கள் சப்போர்ட் உங்கள் பக்கம். நன்கொடைகள் வழங்குவீர்கள். வேலையில் இருக்கிறவர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள். விவசாயிகளுக்கு நல்ல நேரம். கலைஞர்களுக்கு இழப்புகளை சந்திக்க நேரிடும். வீட்டில் மங்களகரமான காரியங்கள் நடக்கும். குடும்பத்தில் குதூகலம் அன்பு மகிழ்ச்சி இருக்கும். சிலர் ஆன்மீகத்தில் இறங்குவார்கள். நீங்கள் உங்கள் நெருக்கமான உறவினர்களை சந்திப்பீர்கள். சொத்து விவகாரங்கள் லாபம் தரும். ஊதியம் பெருகும். நண்பர்கள் உதவி செய்வார்கள். குருவின் பார்வை ராசி மீது இருப்பதால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சனி சோஸ்திரம் படியுங்கள். மதுபானம் புகைப்பிடித்தல் போன்ற பழக்கங்களால் இருந்து மீறவும். மீனம். உங்கள் ஆற்றலும் தன்னம்பிக்கையும் பளிச்சிடும். செய்யும் வேலையில் பொறுப்பு அதிகமாகும். நிறைய ரெஸ்ட் எடுத்து கொள்ளுங்கள். வேண்டாத பிரயாணம் மேற்கொள்ளாதீர்கள். செலவு அதிகமாகும். முன்பு உழைத்த உழைப்பும் இப்போது கை கொடுக்கும். உங்களுடைய பொறுப்பு உணர்ச்சி மற்றவர்களுடைய பாராட்டை வாங்கி தரும். குடும்பத்தினரை மூவி பார்க்க அல்லது வெளியே டின்னர் சாப்பிட அழைத்து கொண்டு செல்லுங்கள். உங்களுடைய வயதில் மூற்றவர்களை கன்சல்ட் செய்யுங்கள். ருத்ராட்சம் அணியுங்கள். ருத்ர பூஜை செய்யுங்கள். எல்லா விதத்திலும் நன்மை தரும். விவரமான விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஆஸ்ட்ரோசேஜ் வெப்தளத்தில் செல்லுங்கள். எங்கள் குண்டலி ஆப் டவுன்லோட் செய்து உங்கள் ஜாதக சம்பந்தமான விஷயங்களை அறியுங்கள். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அல்லது ஷேர் செய்யுங்கள். எங்கள் ஆஸ்ட்ரோசேஜ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். நமஸ்காரம்.